அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷமை சமையல். இதென்னு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி தான். நான் ஆறு நோம்புக்காக தினமும் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன் வீட்டில். சரி, ஒரு நாள் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணிட்டேன் அன்னைக்கு. ஓகே, அதுக்கு நான் கொஞ்சமாக பிரியாணி அரிசி இருக்கு இல்லையா, ஒரு கிளாஸ் பூரா எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெள்ளைக்கொண்டக்கடல ஊற வச்சு அதே நம்ம இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அதிகமாகவே நம்ம கொஞ்சம் குழையணும் இல்லையா அதுக்காக. ஓகே, நமக்கு தாளிக்கலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, தாளிக்கு எனக்கு ஐடியா இல்லை, அப்படி நம்ம போட்டுடலாம்னு சொல்லிட்டு இப்படி நான் செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்தாச்சு. அப்புறம் ஒரே ஒரு தக்காளியும் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி நம்ம அதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக மல்லி புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மட்டன் இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். கொத்துக்கறி நம்ம போட்டோம்னா அது இன்னுமே டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு கறின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குட்டி குட்டி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் நெய் சேர்க்க தான் மறந்துட்டேன். அப்புறம் கடைசியாக நான் இறக்கி வைக்கிறோம் இல்லையா, அப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அது இன்னுமே மனமாக இருந்துச்சு. நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம், இல்லைனா இப்படி இப்படி எல்லாமே போட்டு நம்ம விசில் விடுறோம் இல்லையா, அப்போ கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். முதல் நான் அப்படிலாம் சேர்த்துருந்தேன், நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி நான் நெய் சேர்க்க மட்டும் மறந்துட்டேன். ஓகே, நான் இறக்கி வச்சேன் இல்லையா, அப்போ தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மனமாக இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கடலப்பருப்பும் ரொம்ப கொஞ்சமாக பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்கு இல்லையா, சும்மா ரெண்டு ரெண்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தான் நெய் சேர்க்கணும், நான் அதுவுமே சேர்க்கலை. அப்படியே நான் மூடி போட்டு எடுத்து நான் விசில் விட்டாச்சு. ஒரு நாலு விசில் தான் விட்டேன், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நோம்பு கஞ்சி. குக்கரில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா கேமரா தான் நான் டக்குன்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ண தான் மறந்துடுறது. சரி, நோம்பும் வைக்கல, என்னென்னு தெரியல, கொஞ்சம் கடன் படபடப்பாக இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறமா நான் வந்து நோம்பு தந்துட்டு, நோம்பு வந்து நான் வைக்கல, மாமாவுமே ஹஸ்பண்ட் தான் வச்சுருந்தாங்க, அவங்களுக்காக மட்டுமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வேலையை முடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போனோம் இல்லையா, முதலை திருவிழா நம்ம கும்பகோணத்தில். பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மேலக்கவரி சைடில் முதலை ஸ்ட்ரீட்டில் எப்போவுமே 15 வருஷமாக வச்சிட்ருக்காங்க குர்ஆன் போட்டி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என் பையன் நான் இது சேர்த்தது கிடையாது. ஓகே, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க டேடி சேர்த்து விட்ருக்காங்க. சரி, சேர்ந்துருக்காரு. சரி, பார்த்திங்கன்னா அவரையும் நான் கூட்டுக்கிட்டு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சகோதரி சபரிமலை இருக்காங்க இல்லையா, ஃபாத்திமா, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நாங்கள் ஆர்வமாக இருந்தோம் அவங்கள பார்க்குறதுக்காகவே. பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏமாந்து போயிட்டோம், ஏன்னா அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அவங்க ஜூமில் தான் பேசினாங்க, ஜூம் மீட்டிங்கில் தான் பேசினாங்க அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டு. ஓகே, அதை நான் ரெண்டு கிளிப்பிங் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி குட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக குரான்லாம் ஊதுனாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டைலில் ஊதிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமும் ரொம்ப நாளா பெரிய நிறைய துவாக்களை எல்லாருக்காகவும் கேட்டவளாக அந்த பயணத்தை முடிச்சுட்டு முதல் நிகழ்வு எங்க அப்படிங்கும் போது கும்பகோணம் நிகழ்வுக்கு தான் தேதி கொடுத்துருந்தோம். உங்க நிகழ்வுக்கு தான் உங்களை எல்லாம் போதுங்க, வாங்க அடுத்த பிள்ளைங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.